நண்பாஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். IPL13 செகண்ட் மேட்ச் டிசி பஞ்சாப் மோதினாங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஓவருக்கு முன்பே பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்க என்று தான் சொல்லணும். நடுவர் கொடுத்த தவறான தீர்ப்பால் சூப்பர் ஓவர் போச்சு. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பஞ்சாப் சிக்கி சீரழிஞ்சு தோத்துட்டாங்க, மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க. பஞ்சாப் லூஸ் பண்ணியது மிகப்பெரிய கொடுமை என்று தான் சொல்லணும். கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் நடுவர் ஒவ்வொரு போட்டியிலையுமே. மாயங்க ஒருவாள் 2 ரன் எடுத்திருப்பாரு. 1 ரன் பாத்தீங்கன்னா நிதின் மேன நடுவர் டிரா பண்ணிட்டாரு. ரீசன் கேட்டீங்கன்னா 2வது ரன் எடுக்கும் போது கிரீஸ் வந்துட்டு சரியா ரீச் பண்ணலன்னு 1 ரன் டிரா பண்ணாங்க. ஓகே, பட் ரீப்ளேல பாக்கும்போது கிரீஸ் தாண்டி பேட் பாத்தீங்கன்னா பழனியில இருக்கு. பட் நடுவர் மேட்ச பாக்காம பஞ்சாமிரதம் சாப்பிட்டிருப்பாரு போல. பஞ்சாப் டீம் மொட்டை அடிச்சு விட்டாப்ல. சேம் டைம் இதே மேட்ச்ல அகர்வால் ஸ்ட்ரைக்ல இருந்திருப்பாரு. செகண்ட் ஓவர் பாத்தீங்கன்னா நார்ஜே பவுலிங் வீசிருப்பாரு. அந்த ஓவர்ல ஒயிட் பால் வீசிருப்பாரு, 4 போயிருக்கும். பேட்ஸ்மேன் பாடியில எங்கேயுமே டச் ஆயிருக்காது. உடம்புல வந்துட்டு பால் டச் ஆச்சுன்னு அங்க 1 ரன் டிரா பண்ணிருப்பாங்க. 2 ரன் வந்துட்டு பஞ்சாப் மிஸ் பண்ணிட்டாங்க. வின் பண்ண வேண்டிய மேட்ச நடுவர்களால் தோத்துட்டாங்க என்பதுதான் உண்மை. சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்லயே பாத்தீங்கன்னா நடுவர் 2 தவறு பண்ணாங்க. முரளி விஜய்க்கு தவறான ஃபீல். லாஸ்ட் ஓவர் பாத்தீங்கன்னா தோனிக்கும் தவறான ஃபீல் கொடுத்தாங்க. ஐபிஎல் வந்துட்டு பெரிய லீக், நடுவர்கள் தொடர்ந்து தவறு பண்ணி வராங்க. எம்எஸ் தோனி, விராட் கோலி, அதர் கேப்டன்கள் அனைவருமே பிசிசிஐடம் நடுவர் மேல் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய தலைவலிக்கு பிசிசிஐ தலைவர் கங்குலி தெளிவான முடிவு எடுத்திருக்காரு. நோபால வந்துட்டு 3வது நடுவர் தான் பாக்குறாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துமே இந்த வீணா போன நடுவர்கள் கோட்டை விடுறாங்க. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நடுவர் கொடுக்கும் முக்கியமான டிசிஷனுக்கு நோபால டெஸ்ட் பண்றாரு இல்லையா 4th நடுவர், அவர் வந்துட்டு இந்த முக்கியமான தவறுகளையும் ஃபாலோ பண்ண போறாராமா. இந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா மிக விரைவாக கொண்டு வர போறாங்களாமா. கண்டிப்பா சிஸ்டம் மாறினாதான் இந்த வட்டம் ஐபிஎல் லீக் அன்பிற்கு கொடுக்கும் குருட்டுத்தனமான டிசிஷன்ல இருந்து ஒவ்வொரு டீமுமே தப்பிக்க முடியும். கங்குலி வந்துட்டு தரமான முடிவு எடுத்திருக்காரு, பாராட்டணும். மாயங்க அகர்வால் 2 ரன் சரியா ஓடியுமே நிதின் மேனன் 1 ரன் டிராப் பண்ணிட்டு தவறான டிசிஷன் கொடுத்தாரு. ரீப்ளேல பார்க்கும்போது 2வது ரன் பாத்தீங்கன்னா கிரீஸ தாண்டி தான் பேட்டை வச்சிருக்காங்க. இந்த மிகப்பெரிய தவறான டிசிஷன் கொடுத்த நிதின் மேனன் நடுவருக்கு 2 மேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க. பிசிசிஐ தலைவர் கங்குலி அடுத்தடுத்து அதிரடி முடிவு எடுத்திருக்காரு. டிசியோட வந்துட்டு பஞ்சாப் பரிதாபமா தோத்திருக்காங்க. ஆனாலுமே வந்துட்டு நடுவரை வந்துட்டு 2 மேட்ச் பனிஷ்மெண்ட் பண்ணியது பஞ்சாப் அணிக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். நிதின் மேனன் நடுவரை வந்துட்டு 2 மேட்ச் பேன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு டீமுக்குமே இது ஒரு குட் நியூஸ் என்று தான் சொல்லணும். இந்த நியூஸ் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.